பிரித்தானியாவில் வாகனம் ஓட்டும் தமிழர்களுக்கு எச்சரிக்கை, 1000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படலாம். பிரித்தானியாவில் புதிய செயற்கை நுண்ணறிவு கேமராக்களின் சோதனை நாடு முழுவதும் நிறுவப்பட்டுள்ளது. சீட் பெல்ட் அணியாத அல்லது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தும் ஓட்டுநர்களை தானாகவே கண்டறியும் வகையில் இந்த கேமராக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவை சுற்றியுள்ள மொத்தம் 10 போலீஸ் பிரிவினர் புதிய கருவியை பயன்படுத்துகின்றனர். இது ஒரு வாகனத்தில் பொருத்தப்பட்டு ஓட்டுநர் மற்றும் பயணிகளின் பல கேமரா கோணங்களை அதிகாரிகளுக்கு வழங்குகிறது. புதிய திட்டங்களின் கீழ் கேமரா தொழில்நுட்பத்தை முதன்முறையாக பொருத்தி போக்குவரத்தின் அனைத்து பாதைகளையும் ஒரு தெளிவான காட்சியை வழங்க முடியும். வாகன ஓட்டுநர்கள் கடந்து செல்லும் காட்சிகளை AI கேமராக்கள் படம் பிடித்து ஒருவர் தங்களது தொலைபேசியில் இருக்கிறார்களா அல்லது சீட் பெல்ட் அணியவில்லையா என்பதனை பகுப்பாய்வு செய்ய படங்களுடன் செயலாக்குவதாக தெரிய வந்துள்ளது. ஓட்டுநர்களை தண்டிக்கலாமா என்பதை பரிசீலிப்பதற்காக படங்கள் போலீசாருக்கு அனுப்பப்படும். சீட் பெல்ட் அணிய தவறும் நபர்கள் 500 பவுண்ட் அபராதம் மற்றும் அபராத புள்ளிகளை பெறுவார்கள். கையடக்க தொலைபேசியை வைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அதிகபட்சமாக 1000 பவுண்ட் அபராதம் மற்றும் 6 அபராத புள்ளிகள் விதிக்கப்படலாம். இந்த தொழில்நுட்பம் முதன்முதலில் தேசிய நெடுஞ்சாலைகளால் 2021 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது சாலை விதிகளை பின்பற்றாத ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை கடிதங்களை வழங்கியது. சமீபத்திய சோதனை பிப்ரவரி 19 அன்று தொடங்கப்பட்டது மற்றும் 2025 மார்ச் மாதம் வரை நாடு முழுவதும் உள்ள வீதிகளில் செயல்படும். அண்மைய காலங்களாக இடம்பெறும் விபத்துக்களில் அதிகமானவைகள் கவனச்சிதறல், வாகனம் ஓட்டுதல் மற்றும் சீட் பெல்ட் அணியாதது ஆகியவை என்று அதிக எண்ணிக்கையிலான சம்பவங்களில் முக்கிய காரணிகளாக உள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.